ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, பழனி முருகன் கோவிலில் வந்து வெளித்துறை மற்றும் தொழில்நுட்ப ஆசிரியர் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் இது எல்லா வேக்கன்சிக்குமே 18-45 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, பதவியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தட்டச்சருக்கு வந்து 6 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 18,500 58,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. லெவல் 22 பேஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், இல்லைன்னா ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் லோயர் கிரேட் இன் இங்கிலீஷ் இது மாதிரி வந்து டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தோன்னா நூலகருக்கு வந்து ஒரே போஸ்டிங் தான், லெவல் 22 பேஸ் பண்ணி தான் இதுக்கும் சேலரி. இதுக்கு நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிப்ளமோ வந்து லைப்ரரி சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நூலகருக்கு. கூர்க்கா பொறுத்த வரைக்கும் ரெண்டு சொல்லியிருக்காங்க போஸ்டிங். சம்பளம் 11,000 36,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது அலுவலக உதவியாளர். அலுவலக உதவியாளருக்கு 65 போஸ்டிங் பக்கம் சொல்லியிருக்காங்க. சம்பளமே வந்து 50,000 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு நீங்கள் 8th வந்து குவாலிஃபை பண்ணியிருந்தால் போதும், அதாவது 8th பாஸ் ஆகியிருந்தால் போதும் அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது உப கோவிலில் பல வேலைன்னு சொல்லி 26 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அதற்கும் தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும், சம்பளம் 36,000 வரைக்கும், லெவல் 12 பேஸ் பண்ணி சேலரி தராங்க. அடுத்தது உதவி சமையலுக்கு 2 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க, 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கும் தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சு ஃபுட்டு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். ஆயாக்கு 3 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க, 3 வேகன்சி. அதற்கும் தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்காவது தட்டச்சர், நூலகர், கூர்க்கா, அலுவலக உதவியாளர்லாம் கிட்டத்தட்ட 65 வேகன்சி இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். எதுக்குமே வந்து பெருசாக டிகிரிலாம் எதுவும் இல்லை. நூலகருக்கு மட்டும் லைப்ரரி சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மீது எல்லாமே எஸ்எஸ்எல்சி 8th பாஸ் இது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.